எனக்கு வந்து காசா கிராண்டேல நீட வில்லா. ஸோ அது நான் வந்து நார்மலா எப்பவுமே கேக்குறது. அதுக்கப்புறம் வந்து லைக் இருக்காமா இல்ல வாங்கி இனிமேல் வாங்கி ஃப்ரெஷ்ஷா ஸோ நீட் அ நியூ ஹோம். அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அது பாரம்பரியமா தே வில் டூ இட் பட் ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி செட் ஆ நியூ கலெக்ஷன்ஸ் தென் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஒயிட் வெட்டிங் வாங்கிக்கணும். அண்ணாக்கு வந்து லைக் பிடிஎஸ் படிக்க வச்சிட்டீங்க. ஸோ லைக் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் வந்து நான் கேட்கறத விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அதை கம்பேர் பண்ணா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக செய்யலாம். அப்படியெல்லாம் முடியாது சார். அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம்னா நாளைக்கு அவளை வந்து அவளுக்கு ஒரு லேசினஸ் ஆயிரும். அவள் எதுவும் சம்பாதிக்க மாட்டா. அவள் வந்து சம்பாரிச்சு படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவன் ஃபியூச்சரை வந்து ரன் பண்ணும். அதுதான் எங்களுடைய இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னையும் படிக்க வச்சிருக்கோம் உங்க அண்ணனையும் படிக்க வச்சிருக்கோம். ஆனா அண்ணா வந்து டென்டல் டாக்டர். பின்ன உங்களுக்கு நீங்க எது பிடிஎஸ் கேட்டவங்க வாங்கி கொடுக்கலையா? ஆமா. அந்த கோவம் இருக்கு உங்களுக்கு? இல்ல சார், அதுக்கு யூகோ எல்லாம் இவன் வந்து வாங்கி வாங்கி படிப்புக்கு பணம் கட்டுறது இது வந்து சொத்துங்கிறப்ப ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஷேர். ஈகல் ஷேர்னா அதுக்கு சண்டை வரும், கண்டிப்பாக சண்டை வரும். ஸோ வந்து ஒரு ஃபைட் வந்து அது ஒரு ஃபைட் நீங்களே வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். அந்த பொண்ணு அஃபோர்டபுள் அஃபோர்டபுள்னே சொல்கிறாப்புல உண்மையாகவே அஃபோர்டபுளா அவங்களுக்கு இல்லை கடங்க பீலாம் வாங்கி சிரமப்பட வேண்டியிருக்குமான்னு கேட்கு. ஆமாம் சார், சிரமம் பண்ணும் சார். பையனைவே ஏற்கனவே படிச்சுட்டு படிக்கிறான். இப்போ இவளும் வந்து மேரேஜில் அது வேணும் இது வேணும் அப்படியெல்லாம் கேட்குறப்ப இது இம்பாசிபிள் தான் சார். உங்க பையனை படிக்க வைக்கிறப்ப அங்க எங்க புரட்டி பண்ணீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் நல்லது கெட்டது புரட்டி அங்கங்க வாங்கி கொண்டு பண்ணுங்க. அப்படியே சார் நம்ம கடன் வாங்கணும். கடன் வாங்கி பண்ற அளவுக்கு இல்ல, லைக் வந்து இருக்கு அதுல பண்ணுங்க. நீங்களும் பயங்கர விடாப்பிடியா தான் இருக்கீங்க.